வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் இதுதான் வரதராஜபுரம் ராயப்பன் நகர். ஐநூறு வீடுகளை கொண்ட இந்த நகர் தொடர்ந்து வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் இப்பகுதியில் தேங்கும் வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் குமுறுகிறார்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் ரெண்டு நாள் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கரண்ட் இருந்தோம், கரண்டில் வந்து ஃப்ரீசரில் வச்ச பால்லாம் ஒரு ரெண்டு நாலு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா கரண்ட்டு ரெண்டு நாளாக இல்லாததுனால கெட்டு போச்சு பால். ஸோ அது ஃபுல்லாக கெட்டு போன பாலெலாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் பசங்க வந்து லாஸ்ட்டு டூ டேஸாக தான் பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் உள்ளன்றதுனால வரவங்களால் உள்ளே ரொம்ப தூரம் உள்ளே இறங்கி வர முடியாது. ஆக்சுவலாக 8 ஃபீட்டு தண்ணி இருந்தது. ஒரு டூ டேஸ் இந்த லாஸ்ட்டு டூ டேஸில் டவுன் ஆகி ஒரு 4 ஃபீட் அளவுக்கு இப்போ இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஸோ அதனால தான் வெளியே வந்துட்டோம். அன்னைக்கு வந்து புயல் அடித்த அன்னைக்கு வந்து செம்ம ஃபோர்ஸு, பயங்கரமாக தண்ணி அலைலாம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா புயல் காற்றுலேயும் ரொம்ப மூவ் ஆகிட்டு இருந்தது தண்ணிலாம். இந்த நகரை ஒட்டி செல்லும் அடையாறு ஆற்றின் கரைகளில் பல்வேறு இடங்களில் ஏற்படும் உடைப்பே வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என்கிறார்கள் ராயப்பன் நகர் வாசிகள். இங்கே வாழ தகுதி இல்லை, இது ஏறினா நமக்கு அப்ரூவ்டே கொடுக்க தேவையில்லையே. நாங்கள்லாம் பல லட்சங்கள் போட்டு வீடு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி என்க்ரோச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அவங்கள காப்பாற்றிக்க ஏரியா உடச்சி விட்றாங்க. கடைசியில் நாங்கள் சஃபர் இருக்குது. காட்டாங்குளத்தூர் ஏரி, கூடுவாஞ்சேரி ஏரி, எல்லாம் முடிச்சுரு ஏரி எல்லாத்தையும் சுமந்தான் அந்த அடையார் கனல் வரணும். அதுவும் ஓரளவுக்கு தானே சுமக்கம் தண்ணியே, எவ்வளோ தான் சுமக்கம். 2015 வந்தது, அதை விட அதிகமாக இப்போ இந்த வருஷம் வந்திருக்கு. 3 மணி நேரத்துக்குள் பெருவெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்து விட்டதால் எந்த பொருட்களையும் பாதுகாக்க முடியவில்லை என இப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர். அங்கீகாரம் பெறப்பட்ட வீட்டு மனையிலேயே தாங்கள் வசித்து வருவதாகவும், வெள்ள பாதிப்பிற்கு அடையாறு கரையையும் கால்வாய்களையும் ஆக்கிரமித்துள்ளவர்களே முக்கிய காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வாட்டி கட் அண்ட் கவர் கவர்மெண்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு சேதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே போயிடும். அந்த கட்டன் ஆமாம் பண்ணியிருக்காங்க, கட் அண்ட் கவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கடைசி டைமில் முடித்தாங்க. அதனால ஊரில் வரதராஜபுரம் ஊர் தப்பிச்சுது கொஞ்சம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே போயிருக்கோம். நிரந்தரமான தீர்வுன்றது என்னங்க சார், என்க்ரோச்மெண்ட்ஸ், ஏரியா உடைக்கக்கூடாது. இந்த தூர் வாரத்து அகலப்படுத்து எந்தெந்த கரை உடஞ்சதோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணாங்கனாவே போதும் சார். 3 மணி நேரத்தில் வந்த வெள்ளம் தான் சார் இதெல்லாம், பிரீச்சினால் வந்தது. இல்லைன்னா அது பாட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. 30 கார்களை பாதுகாப்பான பகுதி என கருதி மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் நிறுத்தி வைத்ததாகவும், ஆனால் மேடான அந்த சாலையிலும் வெள்ளம் புகுந்ததால் கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு வாய்க்கால் பள்ளத்தில் சிக்கியதாக கூறுகின்றனர். கார் வந்து இங்க வந்து தண்ணியை வந்துடும் சொல்லிட்டு சேஃபா இருக்கணும் சொல்லிட்டு மீஞ்சூர் பைபாஸ் சாலையில பிரிட்ஜி மேல விடுவோம். அப்படியே அந்த தண்ணி வந்து அடிச்சு அடிச்சு ஒரு 20-30 கார் வந்து பள்ளத்தில் கவுந்து உள்ள கவுந்து போச்சு. அடையாற்றின் கரைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உரிய முறையில் அகற்றினால் மட்டுமே இந்த பகுதியில் வெள்ளம் சூழ்வதை தடுக்க முடியும். இனியும் தாமதம் இன்றி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வரதராஜபுரம் பகுதி வாசிகளின் கோரிக்கை. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் சரவணகுமார்.